வணக்கம். செப்டம்பர் 22ஆம் தேதி ஜெயலலிதா அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டார். இதுவரைக்கும் பல தடவை தந்தி டிவி ஜெயலலிதாவோட உடல்நலம் பற்றி அதிகாரப்பூர்வமற்ற செய்திகளை வெளியிட்டாங்க. அவங்க பாணியில் சொல்லணும் அப்படின்னா வதந்தி. இதுவரைக்கும் அவங்க பரப்பிய வதந்திகள் என்னென்ன அப்படின்றத நாம் முதல்ல பார்க்கலாம். செப்டம்பர் 23 முதலமைச்சர் நலமாக இருக்கிறார், இன்று மாலை முதலமைச்சர் வீடு திரும்புவார். அக்டோபர் 10 முதலமைச்சர் கண்கள் திறந்து சில வார்த்தை பேசினார். அக்டோபர் 11 முதலமைச்சர் உடல்நிலையில் முன்னேற்றம், 10 நாட்களில் வீடு திரும்புவார். அக்டோபர் 13 பிரதமர் நரேந்திர மோடி அக்டோபர் 15ஆம் தேதி அப்போலோ வந்து ஜெயலலிதா உடல்நலம் குறித்து விசாரிப்பார். அக்டோபர் 21 உடல்நிலை சரியாகி வீடு திரும்ப 2 மாதம் வரை ஆகும். அக்டோபர் 31 முதலமைச்சர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது, அடுத்த வாரம் எம்ஜிஆர் சிகிச்சை பெற்ற அறைக்கு மாற்றப்படுவார். நவம்பர் 10 நவம்பர் இறுதிக்குள், அதாவது இன்னும் 20 நாட்களுக்குள் முதலமைச்சர் வீடு திரும்புவார். நவம்பர் 10க்கு அப்புறம் ரூபாய் நோட்டு மாத்திர திட்டம் வந்ததால் மக்களோட கவனம் அங்கு திரும்பிடுச்சு. சிஆர் சரஸ்வதி மற்றும் பொன்னையன் ஆகியோர் 2-3 நாட்களுக்கு ஒரு தடவை ஜெயலலிதா உடல்நலம் குறித்து பேசியதை இவங்க ஒளிபரப்பினாங்க. அவங்க முக்கியமாக சொன்னது ஒன்று தான், முதலமைச்சர் நலமுடன் உள்ளார், விரைவில் வீடு திரும்புவார். அடுத்த வதந்தி டிசம்பர் 5ஆம் தேதி. எல்லா வதந்திகள்லேயும் பெரிய வதந்தி இதுதான். மாலை 5:30 ஜெயலலிதா இறந்து விட்டதாக பாண்டே சொன்னார். அக்டோபர் மாதம் ஜெயலலிதா உடல்நலம் குறித்து வதந்தி பரப்பினாங்க அப்படின்னு 8 பேரை காவல்துறை கைது செஞ்சாங்க. ஆனால் இத்தனை வதந்திகள் பரப்பிய தந்தி டிவி மீது இதுவரைக்கும் தமிழக அரசு ஒரு வழக்கு கூட போடலையே. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரே இறந்துட்டார் அப்படின்னு உச்சகட்ட வதந்தியை தந்தி டிவி பரப்பியிருக்காங்க. ஏன் இதுவரைக்கும் தமிழக அரசோ காவல்துறையோ ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை? சட்டங்கள் என்றுமே பாமரர்களுக்கு மட்டும்தானா? ஜால்ரா அடிக்கிறவங்களுக்கு சட்டங்கள் பொருந்தாதா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்கல்ல. பாண்டே அவர்களை விசாரித்தாலே ஜெயலலிதா மரணத்தில் இருக்கிற மர்மங்கள் எல்லாமே வெளியில் வரும். அப்போலோ மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்ததா தான் இத்தனை வதந்திகளையும் அவர் பரப்பியிருக்காரு. யார் அந்த வட்டாரம் அப்படின்றத விசாரித்தாலே உண்மை வெளில வரும். ஜெயலலிதா இறந்து விட்டார் அப்படின்ற தகவல் எப்படி அவருக்கு தெரிஞ்சது? யார் அவரை சொல்ல சொன்னது? இவர் அறிவித்த சில நிமிடங்கள்லேயே அப்போலோ அதை மறுக்கிறாங்க. ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு என்ன பின்னணி? பின்னாடி இருக்கிறவங்க யாரு? பாண்டேயோட தொலைபேசி உரையாடல், இமெயில் ஆகியவற்றை சோதனை செஞ்சாலே இந்த எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு பதில் கிடைக்கும். ஆனால் யாரு தந்தி டிவி விசாரிப்பாங்க? உள்ளூர் போலீஸும் விசாரிக்க மாட்டாங்க, மத்திய அரசோட சிபிஐயும் விசாரிக்க மாட்டாங்க. அப்புறம் உண்மை எப்படி வெளில வரும்? ஜெயலலிதா இறந்த 10 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் 2 கட்சிகள் ஜெயலலிதாவோட மரணத்தில் இருக்கிற மர்மம் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்த விவரங்கள் அடங்கிய வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக வெளியிடணும் அப்படின்னு ஸ்டாலினும் ராமதாசும் கூறியிருக்காங்க. சமூக வலைதளங்களில் நாம் எல்லோரும் கேட்ட கேள்விகளும், ஏன் எந்த கட்சியுமே வாயை திறக்கலை அப்படின்னு நாம் வச்ச விமர்சனங்களும் தான் இவங்க 2 பேரையும் வாயை திறக்க வச்சிருக்கு. நம்ம கையில் அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் யாருமே பலவீனமானவர்கள் இல்லை. நாம் கேட்குற கேள்விகள் இவங்க காதுகளுக்கு சென்றடையுது. நாம் எல்லோருமே நம்முடைய பணியை தொடர்ந்து செய்யணும். பாண்டே அவர்களே, உங்களுக்காக சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி தந்தி டிவி ஆரம்பித்த போது உங்கள் மீது மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் நாளடைவில் அது மாறிடுச்சு. சமீபத்தில் நீங்கள் நடுநிலையிலிருந்து விலகிறீங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெள்ள தெளிவாக தெரிஞ்சுது. ஊடகம் என்பது ஒரு புனிதமான தொழில், அது ஒரு மக்கள் சேவை. விலை போன உங்களால் மக்களை ஏமாற்ற முடியும், ஆனால் உங்கள் மனசாட்சி ஏமாற்ற முடியுமா? அது கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு உங்கள் நிம்மதியை கெடுக்காதா? புனிதமான ஊடக தொழிலை தவறாக பயன்படுத்துகிறோமே அப்படின்னு உங்கள் மனசாட்சி உங்களை கேள்வி கேட்குமே, உங்களால் நிம்மதியாக தூங்க முடியுமா? அதிகார வர்க்கத்துக்கு அடிபணிஞ்சு நடுநிலை தவறி கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சு வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பணம் குவிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையா? மனசில் நிம்மதி இருக்க வேணாமா? வயசான காலத்தில் தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு மனம் தவியாக தவிக்குமே, நடந்த எதையுமே அப்போ மாற்ற முடியாதே. அப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்றது தான் என்னோட விருப்பம். யாருக்கும் பயப்படாமல் நேர்மையாக தலை நிமிர்ந்து வாழ்ந்தேன் அப்படின்ற கர்வம் இருக்க வேணாமா? 3 வேளை சாப்பாடு, தங்கிறதுக்கு இடம், உடுக்கிறதுக்கு உடை, அவ்வளவுதானே?
அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு நேர்மையற்ற அடிமை வாழ்க்கை? சுதந்திர காற்றை நீங்க சுவாசிக்க வேணாமா? பாமர மக்கள் நாங்க நேர்மையா சம்பாதிக்கிறோம், எங்களால நிம்மதியா தூங்க முடியும். நாங்க நேர்மையானவர்கள் அப்படின்ற கர்வமும் பெருமையும் எங்களுக்கு இருக்கு. தன்மானத்தை இழக்காம தலை நிமிர்ந்து வாழ்றோம் அப்படின்ற திருப்தி எங்களுக்கு இருக்கு. உங்களோட சாயம் வெளுத்துடுச்சு பாண்டே அவர்களே. தந்தி நிறுவனம் உங்களை நடுநிலையா செயல்பட அனுமதிக்கல அப்படின்னா எதுக்காக அதுல இருக்கணும்? வேலையை தூக்கி எறிஞ்சிட்டா எதை நீங்க இழக்க போறீங்க? எதை இழந்தாலும் உங்களோட தன்மானத்தை திரும்ப பெறுவீங்கல்ல? எஞ்சிய வாழ்க்கைய அந்த தன்மானம் காப்பாத்துமே. சமீபத்தில் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களை கேள்விகளால் நீங்கள் வறுத்து எடுத்துட்டீங்க. அது தொடர்பாக சில கேள்விகளை நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். அக்டோபர் 5ஆம் தேதி ஜெயலலிதா மரணம் அடைந்தார். அந்த மரணத்தில் மர்மம் இருக்குது அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எதுக்காக லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை பேட்டி எடுத்தீங்க? எதுக்காக இந்த திசை திருப்புற ட்ராமா? நீங்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, ஊருக்குள்ளே குடிகாரர்கள் குறைந்தார்களா? கள்ளக்காதல் பாலியல் குற்றங்கள் குறைந்ததா? 500 டாஸ்மாக் கடைகள் மூடின பிறகும் கூட மதுபானத்தோட விற்பனை குறையலையே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் 4 வருஷமாக தந்தி டிவியில் இருக்கீங்க. ஆயுத எழுத்து கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிகளில் அரசியல்வாதிகளை மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறீங்க. அவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றது தானே உங்கள் நோக்கம். அது நடந்ததா? ஊழல் குறைஞ்சதா? தாசில்தார் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறாங்க, டிராஃபிக் போலீஸ் லஞ்சம் வாங்குறாங்க, எல்லா அரசாங்க அலுவலகத்துலேயும் இன்னமும் வெளிப்படையாக லஞ்சம் வாங்கிக்கிட்டு தானே இருக்காங்க. அரசியல்வாதிங்க திருந்தினாங்களா? ஊழல் செய்யறதை நிறுத்தினாங்களா? இல்லையே. நிர்வாக சீர்கேட்டினால தமிழ்நாட்டோட கடன் சுமை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தானே இருக்கு. உங்களோட நோக்கம் எதுவுமே நிறைவேறலையே. தந்தி டிவியை நீங்க மூடிடுறீங்களா? ஊடகம் என்பது ஒரு புனிதமான தொழில். ஏன் எஞ்சி இருக்கிற வாழ்க்கையில நேர்மையான வாழ்க்கையை நீங்க வாழக்கூடாது? ஏன் இதையெல்லாம் நீங்க செய்யக்கூடாது? அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்குறத வீடியோ எடுத்து தொடர்ந்து ஒளிபரப்புங்க. டிராஃபிக் போலீஸ் லஞ்சம் வாங்குறத படம் எடுத்து ஒளிபரப்புங்க. விவசாயிகள் ஏன் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க? விவசாயம் ஏன் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு? அரசியல்வாதிகள் விவசாயிகளோட வாழ்க்கையை எப்படி சீரழிக்கிறாங்க அப்படின்றத பத்தி பேசுங்க. வீடியோ கேசட் கடை நடத்திய சசிகலா கிட்ட இன்னைக்கு எப்படி 500,000 கோடி ரூபாய் சொத்து வந்தது அப்படின்றத புலனாய்வு செஞ்சு கண்டறிஞ்சு அதை நீங்க ஒளிபரப்புங்க. 500, 1,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்ற திட்டத்தால தமிழகத்தில் கிராமங்களில் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் ஒளிபரப்புங்க. குடி குடியை கெடுக்கும் அப்படின்றத மக்களுக்கு எடுத்துரைக்க குடியால் அழிஞ்ச குடும்பங்களை பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசுங்க. தமிழகத்தில் பல கிராமங்களில் இன்னைக்கும் மின்சாரமும் குடி தண்ணீரும் இல்லாமல் சிரமப்படுறாங்க. அங்கேயெல்லாம் உங்கள் கேமராவை திருப்புங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏன் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றத ஆய்வு செஞ்சு அதோட விவரங்களை நீங்கள் பேசுங்க. குற்றங்கள் செஞ்சு சிறையில் இருக்கிற கைதிகளை பேட்டி எடுங்க. செஞ்ச தவறால அவங்களோட வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சுது அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதையெல்லாம் செஞ்சா நீங்க உண்மையான ஊடகவாதி அப்படின்னு போற்றப்படுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு திருப்தி, மனநிறைவு, மன அமைதி எல்லாம் ஏற்படும். மக்களோட வாழ்க்கையும் மேம்படும். பாண்டே அவர்களே, மீதமுள்ள வாழ்க்கையில ஊடக தொழிலுக்கு கலங்கை ஏற்படுத்தாம நேர்மையா வாழ முயற்சி பண்ணுங்க. இதுதான் எங்களோட வேண்டுகோள். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.